So welcome to PAAVAI IAS Academy. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ. இன்ப தமிழில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2 பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா, ஏற்கனவே டெஸ்ட் நம்பர் 1 வீடியோ இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. லிங்க்கை வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள். பொறுத்துக நிர்மித்த விளைச்சல் சமூகம் உருவாக்கிய விளைவு சோர்வு அசதி மக்கள் குழு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சமூகம் அப்படின்னாவே மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. சரிங்களா, விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல், நிர்மித்த அப்படின்றது உருவாக்கிய. ஸோ ஏக்கு வந்து 2. சரிங்களா, சமூகம் பிக்கு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஆன்சர் சி. சிக்கு பார்த்தீங்கன்னா 1, டிக்கு பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா, ஓகே. செய்யுள் முழுதாக ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னாவே இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்துறது கிடைக்கும் சொல் நிலவென்று. சரிங்களா, ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் க்வெஸ்சன், தமிழ் ப்ளஸ் எண்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள். ஆன்சர் பி. ஃபோர்த்து, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஆன்சர் பி. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். பொறுத்துக விளைவு. சரிங்களா, விளைவுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தேவை. சரிங்களா, அறிவுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல், தமிழ். சரிங்களா, தோல். இளமைக்கு தேவை அப்படின்றது பால், புலவருக்கு தேவை அப்படின்றது வேல். ஸோ தமிழ், இதெல்லாமே தமிழ் வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து விளைவுக்கு நீராகவும் அறிவுக்கு தோலாகவும் இளமைக்கு பால் போன்று புலவருக்கு நல்ல வேல் போன்று இருக்குது அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஏக்கு வந்து 3, பிக்கு பார்த்தீங்கன்னா 4, சிக்கு பார்த்தீங்கன்னா 1, டிக்கு வந்து 2. இதுதான் வந்து இதோட ஆன்சர். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், செவன்த்து கேள்வி. இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இவ்வடிகளில் விளைவு என்ற சொல்லி என்னென்ன பொருள் யாது? ஸோ விளைவு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. விளைவு அப்படின்னா வளர்ச்சி. ஸோ எட்டாவது கேள்வி பாருங்கள், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நிர்மித்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. ஆன்சர் சி. ஒன்பதாவது கேள்வி, இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற கூறியவர். இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறியவர் பாரதிதாசன். ஆன்சர் டி. டென்த்து க்வெஸ்சன் பாருங்கள், பாரதிதாசன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம், கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா, சி பாருங்கள், தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். சரிங்களா, ஸோ அதனால தான் இவர் வந்து புரட்சி கவி என்று சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஏவும் கரெக்டு தான், பியும் கரெக்டு தான், சியும் கரெக்டு தான். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். சரிங்களா, பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் புரட்சி கவி, பாவேந்தர் அப்படின்னா அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்று அப்படின்னு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற தம் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, ஞாபகம் வச்சுருக்குங்க. ஸோ மாணவர்களே, நம்ம இன்பத்தமிழில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 ப்ளஸ் டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த சாப்டரோட க்வெஸ்சன்ஸ் ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.